ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம பாடியில் இருக்கிற எந்த போன் மற்ற எந்த போனோடைய அட்டாச்சகமாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம த்ரோட்டில் இருக்கிற ஹயாய்ட் போன் அப்படிங்கிற போன் தான் மற்ற எந்த போனோடையும் அட்டாச்சாகாமல் இருக்குதான். ஆண்ட்ஸ் ரொம்பவும் சுறுசுறுப்பான இன்செக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்ட் ஒரு நாளைக்கு சராசரியாக 250 ரூபா தூங்குமாங்க. அதுவும் ஒரே அடியெல்லாம் தூங்காதுங்க, பிரேக் விட்டு தான் தூங்குமா. இந்த ஆண்ட்ஸால் அதோட வெயிட்டு விட 10-50 மடங்கு வெயிட்டு கூட தூக்க முடியுமாங்க. அண்ட் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்டங்களிலும் ஆண்ட்ஸ் இருக்கான், எக்ஸப்ட் அண்டார்டிகா. இந்த விஷயம் உங்களை உண்மையில் ஆச்சரியப்படுத்துங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, World War II காலகட்டத்தில் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட பிளேன்ஸ் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76,875. அதுவே இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பிளேன்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 29,003 பிளேன் தானாங்க. உருகுவே அப்படிங்கிற கண்ட்ரியில் 40th பிரசிடெண்டான ஜோஸ் ஆல்பர்டோ முஜிகோ அப்படிங்கிற நபர் தான் இந்த உலகத்திலேயே பூரஸ்டான பிரசிடெண்ட்டாங்க. என்னடா பிரசிடெண்ட் எப்படா பூரா இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவர் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $12,500 அங்க. இவர் தன்னோட $12,500 90% சேரிட்டிக்கு கொடுத்துருவாராம். பேலன்ஸ் இருக்கிற $1,250 தான் இவர் வச்சுக்குவாராம். அண்ட் இவர் 2010 2015 வரைக்கும் பிரசிடெண்டாக இருந்தாராங்க. பீஸா சாப்பிட்றதுனால நம்ம லைஃப் ஷார்ட்டன் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஒரு பீஸா சாப்பிட்றதுனால 7 minutes 8 seconds நம்ம லைஃப்லேருந்து ஷார்ட்டன் ஆகுமாங்க. 1900 காலகட்டத்தில் தாய்லாந்து வீரர்கள் பேம்பூ டார்ச்சர் அப்படிங்கிற கொடுமையான ஒரு டார்ச்சரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்த நபரை ஷார்பண்ட் பேம்பூ ஷூட்ஸ்க்கு மேலே ஹரிசாண்டலாக வானத்தை பார்க்குற மாதிரி படுக்க வச்சு அவங்களால நகர முடியாத மாதிரி கட்டி வச்சுருவாங்க. அண்ட் அந்த பேம்பூ ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்த நபரோட முதுகு வழியாக குத்தி வெளியே வருவாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. ப்ரோமோபாட்ஸ் அப்படிங்கிற டெக் கம்பெனி கிரியேட் பண்ணுற ரோபோட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஃபேஸை இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $280,000 பே பண்ணுவாங்க.